எல்லோரும் பேசிட்டாங்க, டைமும் இல்லை, குறைவாக தான் பேசணும். ஆனால் எல்லாரையும் பற்றியும் பேசணும். இந்த படத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் பேசணும்னா நைட்டு 1 மணி ஆயிரும். அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பாராட்ட வேண்டியவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ தான் பாடல் வெளியீட்டு விழா. இதில் முக்கியமாக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய, முன்னாடி நிப்பாட்ட வேண்டிய ஒருத்தர் வந்து சித்து அண்ட் ஸ்நேகன். சித்து வந்து இப்போ தான் வளர்றார். யாரோ பேசும்போது சொன்னாங்க, அவரை கைப்பிடித்து போகும்போது குழந்தை மாதிரி நம்மளோட வருவார். குழந்தைக்கு நம்ம தாளாட்டு போடுவோம், ஆனால் அந்த குழந்தை நிறையா தாளாட்டை நமக்கு படிக்கிட்டுருக்கு. இந்த படத்தோட பாடல்கள் முத முத எனக்கு நந்தா பிரியசாமி போட்டு காமிக்கும் போது எனக்கு சித்து பெரிய பழக்கம் இல்லை. அதுக்கப்புறம்தான் பாடலுக்கு அப்புறம்தான் அவரை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பாடல் போட்டவரை அவருன்றதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த உருவம், அவர் ஏதோ ஒரு கீபோர்டு இன்ஜினியர் மாதிரி உள்ள அப்படி உட்காந்துருக்கார். பட் ரொம்ப இனிமையானவர், அமைதியானவர். அதனால தான் நல்ல ப்ராடக்ட்லாம் உள்ளேருந்து வெளியே வருது. ஸோ இன்னும் நிறையா வரும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அவருக்கான ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும். அதை அவர் இன்னும் தக்க வச்சுக்கணும், அதுக்காக அவரும் உழைக்கணும். அதே மாதிரி அன்பு தம்பி ஸ்நேகன் இப்போ தான் திருமணம் ஆயிருக்கு. திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர் முதல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அதனால் மனைவி வந்து ராசியாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பெயர் கிடச்சி, ரங்கநாதன் சார் கேட்குற மாதிரி இந்த நேஷனல் அவார்டை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல கவிஞர், வார்த்தைகளை வந்து அழகாக தேடி பிடிச்சி போடுறதில் ரொம்ப அருமையான கவிஞர். எங்கள் பாண்டவர் பூமி படத்துக்கு அவர் வெறும் அந்த வெறும் ஜோடனை, அதாவது ஓமை வார்த்தைகளை போடுவதற்காக வந்தவர் தான் அவர். பர்த்வாச்சார் வந்து ஒரு டம்மி லிரிக்ஸ் போடுறதுக்காக தான் கூட்டு வந்தார். ஆனால் டம்மி லிரிக்ஸ் போட வந்த ஒருத்தருக்குள்ளே ஒரு வாழ்க்கையோட அத்தனை அர்த்தம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அவரை வந்து கேட்ட உடனே நத்தை கூட்டின் முதுகேறி நாடு கடந்து வந்தேன்னு போட்டார். நத்தை கூடு அதுக்கு மேலே ஏறி நாட்டை கடந்து வந்தேன்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய பொறுமசாலி, அப்போ எவ்வளோ மெதுவாக நகர்றான். அந்த ஒரு வார்த்தையை வந்து இவ்வளோ அழகாக, தாயின் மடியில் தினம் இருந்து காலையில் தினமும் கண்விழிப்போம், வேறு வார்த்தையே கிடையாது. ஸோ அவ்வளோ அற்புதமான வரிகளை வந்து செலக்ட் பண்ணி போடுற ஒரு நல்ல கவிஞர். இன்னும் அவர் வேறு இடங்களில் மையம் கொண்டதுனால இதில் கவனம் போச்சு. அப்போ இப்போ இனிமேல் அவருக்கு வந்து இதில் கவனம் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். புயலை ஏற்படுத்தின ஒரு இயக்குனர், அவருக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம். சார்ட்டை வேலை பார்த்தது தான் எங்கள் இயக்குனர். அதுக்கு முன்னாடி எங்கள் இயக்குனர் நிறைய பேர்ட்ட வேலை பார்த்தாங்க. ஆனால் சார்ட்டை வேலை பார்க்குறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரியாத போதுன்ற ஒரு படைப்பை சௌத்ரி சார் மூலமாக எங்கள் இயக்குனர் கிடைக்குது. அப்போ நான் போய் எங்கள் இயக்குனர்கிட்ட நான் போய் அஸ்டனேட்டராக சேர்றேன். ஸோ எங்களுக்கு சீனியர், எங்களுக்கு விதை வித்திட்டவர், எங்களுக்கு பாத்தி போட்டு கொடுத்தோன்னு பார்த்தா எங்கள் முதியோர்னு பார்த்தா எங்களுக்கு விக்ரமன் சார். அதனால் நான் அவர் மேலே எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை எப்பவும் உண்டு, அவருக்கு நான் தலை வணங்குறேன். அதே நேரத்தில் எங்களுடைய இயக்குனர், என்னோட குரு, எனக்கான வாழ்க்கையின் வழிகாட்டி, சினிமா என்ன, சினிமாவில் என்னெல்லாம் வேணும், சினிமாவில் முதல்ல வந்து நல்ல பையனாக இருக்கணும், முதல்ல நல்லவனாக இருக்கணும், ஒரு நல்ல இயக்குனராக இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 படங்கள் நான் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது அது அந்த சகாப்தத்தை தாண்டி என்னால் வாழ்க்கையில் எதையும் சிந்திக்கவே முடியாது. என்னுடைய எல்லா விழாக்களையும் இன்றைக்கி வந்து சார் நிற்கிறாங்க அப்படின்னா அது நான் அவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு அவர் எனக்கு எவ்வளோ வாழ்க்கையில் செஞ்சுருக்காருன்றது எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய ஒட்டுமொத்த லைஃப் என்னோடய எங்கள் இயக்குனர், என்னோடய சார். அது அவர் இல்லாமல் நான் இல்லை. அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த பிச்சை தான் இந்த வாழ்க்கை. ஸோ அதனால் நான் அவருக்கு நான் எப்பவும் தலை வணங்குவேன். இது தாண்டி எங்களோட பிதாமகன் இயக்குனர் இமயம், எல்லாரும் சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன் அவர் தமிழ் திரையுலகின் இயற்கை. அந்த இயற்கைக்குள்ளேருந்து தான் எல்லாமே வருது. அந்த இயற்கையோட ஒளியில் தான் நமக்கான எல்லாமே கிடைக்குது. அந்த இயற்கையோட ஆறில் தான் எல்லாமே கிடைக்குது. அந்த இயற்கையோட செழிப்பில் தான் எல்லாமே கிடைக்குது. இந்த செழிப்பாகவும் ஆறுகளாகவும் சூரிய ஒளிகளாகவும் பல இயக்குனர்களை இந்த இயற்கை உருவாக்கிருச்சுன்னா அந்த ஒரே ஒரு இயற்கை தான் தமிழ் சினிமாவில். அது வந்து எங்கள் இயக்குனர் பாரதிராஜா சார் மட்டும்தான். அவரை நாங்கள் அப்பான்னு பெருமையோடு அழைப்போம். எல்லாரும் அம்மானு எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க, ஆனால் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் நான் என்னை சார்ந்த அத்தனை இயக்குநர்கள் அப்பான்னு கௌரவமாக பெருமையாக கூப்பிடுவோம். ஏன்னா எங்களோட வாழ்க்கையை அத்தனையுமே எங்களோட கனவுகளை பூரா புதுப்பிக்கிறதுக்கும் பிரசவிக்கிறதுக்கும் பாதுபட்டு கொடுத்த தெய்வம் நீங்கள். உங்களை நாங்கள் கூப்பிடாமல் யாரை கூப்பிட போகிறோம்? அப்பான்னு நீங்கள் தான் எங்கள் அப்பா லைஃப்பில். ஸோ அதனால் அவர் இங்கே வந்தது இவ்வளவு இதுலேயும் எங்களோட வந்து உட்காந்துருக்குன்ற ஒரு பெரிய சந்தோஷம். கடைசியாக ரெண்டு பேர், ஒருத்தர் கௌதம் கார்த்திக், இன்னொருத்தர் சிவாத்மிகா. கௌதம் கார்த்திக் அப்படின்னா பார்க்குறதுக்கு தான் உயரம்,
பார்க்குறதுக்கு தான் நல்ல ஹீரோ லெவலில் இருக்கார். ஆனால் பழகுனீங்கன்னா ரொம்ப மென்மையான, ரொம்ப அன்பான, ரொம்ப எளிமையாக நம்மளோட வந்து உட்காந்துக்கிட்டு, சார் எப்படி இருக்கீங்க, அது மனுஷன் என்ன பிரச்சனை தெரியுமா, அவர் பின்னாடி பேசுனா கார்த்திக் சார் வந்துட்ட மாதிரியே இருக்கும். அந்த குரல் அப்படியே இருக்கு. அந்த குரல் அன்றைக்கி டப்பிங்கில் கூட பார்த்துட்டு சொன்னேன், ஏய் இதெல்லாம் இப்போ கார்த்திக் சார் டப்பிங் பேசின மாதிரியே இருக்குது அப்படின்னு. கௌதம் கார்த்திக் மட்டும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இப்போ இன்றைக்கி இந்த படம் வந்து அவருக்கு ஏற்படுத்த போகிற பேர் வந்து பெரிய பேராக மாறும். இந்த படத்தில் கௌதம் கார்த்திக்கோட ரோல் அவர் ஷட்டிலாக பண்ணியிருக்கிறது, அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் லுக்கு படத்துக்குள்ளே இருக்கிற அந்த லுக்கு வந்து அவர் எங்கேயோ கொண்டு போகும். ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இங்கே சீஃப் கெஸ்ட்ஸுக்கு இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க, பாரதி ராஜா சார், கே எஸ் ரவிக்குமார் சார், விக்ரமானந்த் சார், இந்த மாதிரி பேர்கிட்ட நான் இங்கே பக்கத்தில் உட்காந்து நான் ரொம்ப சின்ன பையனாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாக தான் எனக்கு எல்லாருமே நீங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்பா அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது எனக்கு உண்மையாக பயமாகவும் இருக்குது அண்ட் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது இங்கே இந்த மேடையில் நான் உட்கார்ந்ததுக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு மிக ஒரு நன்றி சொல்ல வந்திருக்கேன். அண்ட் பாருங்கள் குரல்லாம் ஆடிட்டுருக்கு, என்ன பண்ணுறது. சரி, ஸோ எல்லோரும் நீங்கள் எல்லோரும் பேசிட்டாங்க நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, இந்த ஆனந்தம் விளையாடும் வீடு குடும்பம் எப்படி இருக்குது, எப்படி எவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். பட் உண்மையாக சொல்லணும்னா இந்த பாடல்களில் இந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் எல்லோரும் பேசுனதில். ஸோ அவங்கள மட்டும் நான் கொஞ்சம் இப்போ ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஃபைட் சீக்வன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபைட் கொரியோகிராஃபர் ஹரி தினேஷ் மாஸ்டர்கிட்ட ஒரு நன்றி சொல்லணும், எனக்கு அவர் நிறைய சேஃப்டி பார்த்துருக்காரு. அண்ட் இப்போ ஃபயர் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் அவரோட ஃபைட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஆனஸ்ட்லி ஒரு ஹீரோவாக இருக்கும்போது ஃபைட்டும் பண்ணணும், லவ்வும் பண்ணணும், சாங்கும் டான்ஸ் ஆடணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக பண்ணோன்னா அதெல்லாம் செட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ் அப்படி இருந்தால் தான் நம்ம ஹீரோவாக ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிற ராதிகா மாஸ்டர், நீங்களும் இருக்கீங்க, தினேஷ் மாஸ்டர் இங்கே இல்லைன்னு தெரியும், பட் ராதிகா மாஸ்டர் உங்கள் கூட மறுபடியும் இங்கே ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்கள் அசிஸ்டன்ஸு எல்லாருமே. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள்லாம் சாங்ஸை பார்த்தீங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க தான் காரணம். நான் ஆடினேன்னா அவங்க தான் ஆட வச்சுருக்காங்க, இல்லாட்டி எனக்கு காலு கை ஒன்றும் வராது, அதுதான் உண்மை. அதுக்கு மேலே வந்து இங்கே நிறையா குட்டீஸும் இருக்காங்க, அது எங்கே இருக்காங்கன்னு பின்னாடி ஓடிட்டுருந்தாங்களா. ஸோ அவங்களும் கரெக்டாக சொல்லணும், எனக்கு அவங்க வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நிறையா இமோஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். என்ன சொல்கிறது, அந்த நிறையா அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது நிறையா ஃபீல் பண்ணுவாங்க நிறையா பசங்க. அதுவெல்லாம் நிறைய டேரக்டர்ஸ், நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து குழந்தைங்களாம் அழுகலைன்னா அப்படியே கொஞ்சம் கிள்ளி விட்ருவாங்க, இல்லாட்டி ஐஸ்கிரீம் தான் அப்படி கண்ணில் காட்டிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அப்போ தான் அந்த குழந்தை அழுகும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இவங்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை, அவங்க சொன்னதை செய்கிறாங்க, அழகாக செய்கிறாங்க, அண்ட் ஒரு அடம் பிடிக்காமல் எல்லாருக்கிட்டையும் அழகாக பழகிறாங்க. ஸோ குட்டீஸ் தேங்க்யூ. கமிங் டு த மெயின் ஹீரோ இந்த இவெண்ட்டுக்கு, டைரக்டர், மியூசிக் டைரக்டர் சிதுகுமார். ப்ரோ, இதான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் உண்மையாக சொல்லணும்னா நான் கொஞ்சம் ஷாக்காக இருந்தேன், எனக்கு கொஞ்சம் மியூசிக் டைரக்டராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஃபங்கியாக அப்படி கூலாக அப்படிங்கன்னு பார்த்தா இவ்வளோ குவாய்ட்டாக ஹாய் ப்ரோ ஹவாயு ப்ரோ அப்படின்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு ஐ லைக் யுவர் மியூசிக் ப்ரோ, நீங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு பாட்டு கேட்கும் போது ஒரு சின்சியரிட்டி இருக்குது, அதில் ஒரு ஒரு நோட்டும் ஒரு ஒரு இது இல்லாமல் நீங்கள் அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆல் தி சிங்கர்ஸ் ஆல்சோ, இன்க்ளூடிங் ஜிவி சார். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி இன்னொரு ஹீரோக்கு அவங்க அவ்வளோ சீக்கிரமாக பண்ண மாட்டாங்க, பட் ஜிவி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெண்டிங் யுவர் வாய்ஸ் எனக்காக. அண்ட் ஸ்னேகன் சார், நீங்கள் அழகான வரிகள்லாம் எழுதியிருக்கீங்க. அண்ட் ஆனஸ்ட்லி உங்கள் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது, அதுவும் எனக்கு கொஞ்சம் நாள் சந்தோஷமாக இருந்துச்சு. அழகாக பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் ஆல்சோ என்ன சொல்றது, சாரி நோட்ஸ், இவ்வளோ பெரிய ஒரு க்ரூ காஸ்ட் எல்லாமே இவ்வளோ அழகாக இந்த ஒர்க்கு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்துட்டு, எஸ்பெஷலி நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து லாக்டவுன் அப்போ தான் முடிஞ்சது, அப்புறம் அதுக்குள்ளேயே ரெண்டாவது லாக்டவுன் போச்சு, நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. இதெல்லாம் மீறி நம்ம இங்கே வந்து நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் மூணே மூணு பேர் தான், நம்ம கேமராமேன் சார், நம்ம டைரக்டர் சார், நம்ம ப்ரொடியூசர்.
நீங்கள் எப்படி நம்மளெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டீங்க எனக்கு சுத்தமாக தெரியாது, எப்படி நம்மளெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது, பட் நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் நல்லா வெற்றியாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஒன் லாஸ்ட், சாரி லாஸ்ட், இந்த இவெண்ட்க்கு பிஆர் டீம் D1, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் தட். அண்ட் இவ்வளோ ரெண்டு வருஷம் லாக்டவுன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வருது, ஸோ சினிமா தியேட்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மூடிருமோன்ற ஒரு சின்ன பயம் இருந்தது எனக்கு. பட் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டு, உங்கள் பாசத்தினால நம்ம அவ்வளோ சீக்கிரமாக மூட மாட்டோம்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. சினிமா எப்போதுமே வாழும். தேங்க்யூ பெட்ரி, தேங்க்யூ. ஹலோ சரவணன் சார். சரவணன் சார் வந்து என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் உண்மையாக. அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தது. அவர் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு என்ன ஷெட்யூல் போயிருந்தோம். அந்த டைமில் எப்படி மேட்ச் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே எனக்கு புரியல. பட் அவர் வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸை தான் ஒர்க் பண்ணிடுவோன்ட்டு அப்படி பிளான் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி எல்லாமே எடுத்தோம். வந்ததுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து உட்காந்து பார்க்குறேன், எனக்கு ஷாக் ஆகிட்டேன். எங்கே ஆளே காணான் தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ அழகாக அப்படியே மர்ஜாக இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உண்மையாக சார், அவ்வளோ பிரச்சனையை தாண்டி நீங்கள் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ சார். என் இனிய அது என்னமோ ஒரு வருது, என்னென்னமோ டைட்டில் இருக்குது. சரி, டைட்டில் தான் புரியல, படம் புரியுமான்னு பார்த்தேன், படமும் புரியல. மன்னிக்கணும் என்னையா, ஏன்னா நம்ம எளிமையாகவே கதை சொல்லி பழகிட்டோம். இவங்கள மாதிரி ஆட்கள் வச்சு ஒரு கலைஞானம், கலைமணி, விக்ரம், ரவிக்குமார், ரைட்டர்ஸ், தே ஆர் ரைட்டர்ஸ். சினிமாவுக்கு எதையோ பார்த்துட்டு வந்து சூடு போட்டுக்கிறதில்லை. அதனால தான் ஐ லவ் திஸ் பீப்புள். அற்புதம். இதில் என்ன பெரிய விஷயம்னா, பேரம்பேத்திலாம் உட்காந்து பக்கத்தில் கௌதம் கார்த்தி நினச்சி பார்க்குறேன். கார்த்திக்கை நான் டைரக்ட் பண்ணும்போது இப்படி ஒரு பையன் வருவான்னு கனவு போகலாம். ஐ எம் லக்கி மேன். என்ன அவங்க கூட உட்காந்துருக்கோம்ல, அவங்க அப்பாக்கிட்ட வேலை பார்த்தேன். முத்துராமசார் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் இவனை வச்சு நான் இவன் இப்போ பிள்ளையோட உட்காந்துருக்கிறது. ஐ எம் ஸோ ஹாப்பி. காட் இஸ் கிரேட். ஸ்டில் ஐ எம் ஸ்டாண்டிங். என்னை மதிச்சு கூப்பிட்றான் என் பேரை. அதேமாதிரி ராசேகர், ஜீவிதா. ராசேகர் முகமதே அறிவுப்படுத்துவோம். அவன் பெரிய டாக்டர். என்னையா நீ டாக்டராக இருக்க வேணேன் சார், அதெல்லாம் இல்லைண்ண, டாக்டரில் தூக்கி போட்டு வந்தான். அவனு வில்லனா அறிமுகப்படுத்துகிறேன் முத முத புதுமைப்பு இல்லை. ஸ்டில் ஹீஸ் டாப். ஆந்திராவில் அந்த அளவுக்கு போயிருக்கேன். ஜீவிதா சச் அ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்களோட நான் உட்காந்துருக்கேன், அவங்க பிள்ளைகளோட உட்காந்துருக்கேன். அதான் நினச்சி நினச்சி யோசிப்பேன். ஐ எம் லக்கி மேன். உண்மையிலே ஒரு மூணு நாலு தலைமுறையை தாண்டி இன்னும் ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் தளர்ற மாதிரி தெரிஞ்சு அதை கூட காட்டக்கூடாது. நல்ல தயாரிப்பாளர் ரங்கநாதன். நான் தயாரிப்பு இல்லையா, ஒரு நல்ல எண்ணம் வேணும். சுரேஷ் காமாட்சி இன்னைக்கு மாநாடு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கான்னா ஹெசிடேட் பண்ணாமல் செலவழிச்சிருக்கான் படத்தில். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா திரும்பி வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கூசலத்தனமாக பிடிச்சி வர்றாங்க. அதே மாதிரி தயாரிப்பாளன் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு. அவன் தயாரிப்பாளன் ஒன்றுமே கிடையாது. ஐ ப்ரௌட் ஆஃப் திஸ் பீப்புள். அதுலேயும் இப்படி ஒரு தலைப்பு, இப்படி ஒரு நல்ல படம், ஒரு குடும்ப படம். குடும்பங்கள் கூட்டு குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்போ வர பசங்கள்லாம் எல்லாம் செல்ஃபோனை வச்சுட்டு என்னென்னமோ ட்ராவலில் இருக்குது. எனக்கே புரியல, என் பேரம்பேத்தி என்னமோ விளையாடுது. பட் நல்ல தலைப்பு, நல்ல படம் என்பதற்கு கொஞ்சம் கூட தயக்கமில்லை. அற்புதமான படம், தமிழ் படம். தமிழில் பெயர் சொல்லி எத்தனையோ படம் வரும், இது தமிழ் படம். ரங்கநாதன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ.
சம்பாதிக்கலாம் நேர்மையா தர்மமா மன்னும் அதுக்கு அரங்கனா அவனுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஜோமல்லி நீ பெரியவராக நீ என்ன பெரியவன்லாம் ஏடா நீ நீ பெரியாமல் தான்டா இன்னும் சூட்டு போட்டு எங்கே எங்கே போட்டு ஏதாவது நடிகன்னு நினைக்கிறியா ஆ போயிட்டானா ஸ்னேக ஒரு நல்ல எழுத்தாளர் நல்ல பாடலாசிரியர் பொதுவாக இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுமே பெருமைக்குரியவர். நான் தனித்தனியாக எல்லாரையும் சுட்டி காட்டி பேச விரும்பல. இந்த தலைப்பே என் நெஞ்சில் நிற்குது அழகாக ஆனந்தம் விளையாடும். நிச்சயம் இந்த படம் பார்த்துட்டு வரும்போது நம்ம கண்ணு கசங்கி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசம் இதோட வெளியோ இப்போ உறவுகள்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்குது. நவீன காலத்தில் இதை பார்த்துட்டு வெளியே வரும்போது டெஃபினட்டாக அக்கா மேலே அண்ணன் தம்பி மேலே ஒரு சின்ன இது வந்து ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தனியாக வந்துட்டோம். ஒரு கூட்டு குடும்பங்களே இல்லை. என் தம்பி என்ன பண்ணுறானே எனக்கு தெரியல, எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறானு எனக்கு தெரியல, என் தங்கச்சி எப்படி இருக்கான்னு தெரியல, நான் என் பொண்டாட்டி என் பிள்ள இது அவன் அவன் பொண்டாட்டி அவன் பிள்ள இப்படி போச்சு. ஆனால் இந்த படம் வரும் பொழுது ஈரமாக நம்மளை நினைத்து தமிழ் மண்ணையும் மக்களையும் நம் உறவுகளையும் பலப்படுத்தும் என்பதற்கு உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.